மாவட்டத்தில் நாளை முதல் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பள்ளிகள் அரசு அறிவித்த கட்டுப்பாடுகளுடன் தொடங்குகிறது கோவை மாவட்டத்தில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பள்ளிகள் நாளை முதல் அரசு அறிவித்த கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்படுகிறது என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் தகவல் தெரிவித்தனர் மேலும் பள்ளி வளாகத்தில் தூய்மையாக வைப்பது கிருமி நாசினி தெளிப்பது வகுப்பறைகளை சுத்தமாக வைப்பது கழிப்பறைகளை தூய்மையாக வைப்பது போன்ற பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது மேலும் பள்ளிக்கு வரும் அனைவருக்கும் வெப்பநிலை பரிசோதனை கருவி முகக்கவசங்கள் ஆகியவை போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்து அதன் அடிப்படையில் அனைவருக்கும் பரிசோதனை செய்யவும் ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்வது கிருமி நாசினி அடிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் பள்ளிக்கு வரும் மாணவிகள் கட்டுப்பாடுகளை பின்பற்ற எதிரொலியாக பள்ளி வளாகம் முழுவதும் பதாகைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்தி அட்டைகள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டம் முழுவதும் நாளை முதல் இயங்கக்கூடிய பள்ளிகளில் சத்து மாத்திரைகள் ஜிங்க் மாத்திரைகள் கொடுப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த பத்து மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இதனால் கல்வி தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் வழியில் மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சூழலில் கல்வியாண்டு தாமதத்தை கருத்தில் கொண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டும் பொங்கல் விடுமுறைக்கு பின் பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முடிவு செய்தது இதையடுத்து பத்து பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியான நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் பள்ளிகளை திறப்பதற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து அறிக்கை அளிக்க உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது